Hi friends, welcome to Jahini Bahini YouTube channel. Ellarku happy Diwali. Ellarum romba safe a indha Deepavaliya celebrate pannunga, nalla enjoy pannunga. Appuram oru important ana vishayam, pattas koluthumbodhu yarum sanitizer use pannadhinga. Romba safe a gavanama pattas koluthunga. Deepavali appadinaale non veg irukum. அதுலேயும் நான்வெஜ் அப்படின்னாலேவும் எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் பிரியாணி செஞ்சுருப்போம். அந்த மாதிரி பிரியாணிக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு 3 பட்டை, 3 பூவு, ஸ்பைசஸ் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 பிரிஞ்சு லீஃப், 5 ஏலக்காய், கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய உள்ளி ஆம்லேட் கட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு 5 உள்ளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். 1 கிலோ சிக்கன் நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்குது. பொடிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மீட் மசாலா, 1/4 ஸ்பூன் மல்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொஞ்சமாக பெப்பர் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்லி இலை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் சிக்கன் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது 1/2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த சிக்கன் வைக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, பூ இது ரெண்டையும் சேர்த்துடலாம். நீங்கள் பிரிஞ்சு லீஃப், ஏலக்காயெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இது கூடயே சேர்த்து போட்டுருங்க. இது கடுகு நல்லா வெடித்து முடிக்க போகிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதில் சேர்த்துடலாம். உள்ளி நல்லா வதங்கணும். உள்ளி நல்லா கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ணல, உள்ளி மட்டும்தான் கிரேவிக்கு. அதனால் உள்ளி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது நம்ம 1.5 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கறலாம். அது கூடுதல் சேர்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதங்கட்டும். நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால இது நான் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா இது வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை எப்போவுமேவும் அந்த பாத்திரத்தோடு எடுத்து அப்படியே தட்டக்கூடாது. இந்த சிக்கன் கிரேவிக்கு பீஸுகளை அப்படியேவும் 1-2 எடுத்து போட ஆரம்பிங்க. பாத்திரத்தோடு தட்டினீங்க அப்படின்னா அடியில் எப்படினாலும் அதிலேருந்து அந்த கொஞ்சம் தண்ணி இறங்கி நிற்கும், அந்த தண்ணி இதில் வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை இப்படியே ட்ரையாக தான் ஃபஸ்ட்டு இதில் நல்லா பிரட்டி எடுப்போம். அதனால் பாத்திரத்தோடு கவுத்தாதீங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் ஃபுல்லாக போட்டாச்சு. அப்படியே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த உள்ளி எல்லாமேவும் இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பிரட்டி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த உள்ளியும் எல்லா இடத்துலையுமேவும் அந்த சிக்கனில் படுற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஆட் பண்ணுவோன்னா உப்பு ஆட் பண்ணுவோம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அதோடய கலர் சேஞ்ச் ஆகி வேக ஆரம்பிச்சிருக்கிறது நமக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பெப்பர் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொடி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வைங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனை எவ்வளோ ட்ரையாக போட்டோம், இதிலேருந்து தண்ணி இறங்கி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி நம்ம சேர்த்துடலாம். கிரேவி கூடுதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் 3/4 கிளாஸ் தண்ணி சேருங்க, இல்லை அப்படின்னா 1/2 கிளாஸ் தண்ணியே போதும். எல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அடி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத இடையில செக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல நான் சொன்ன அளவில் 2.5 ஸ்பூன் சில்லி பவுட்ரு சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சு வேக விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இடையில அடி பிடிக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெய் கக்கி நம்மளோட சிக்கன் கிரேவி வெந்து ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரை நல்லா ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த பெப்பரோட ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். எலும்பெல்லாம் அந்த சதையெல்லாம் விட்டு எலும்பு நல்லா வெந்திருக்கிறது தெரியுது. இந்த ஸ்டேஜில் நான் முதலே சொன்ன மாதிரி ஃப்ளேவருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மல்லி இலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத தூவி விடுங்க. மல்லி இலை போட்டிங்க அப்படின்னா உடனே மிக்ஸ் பண்ணி விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை பிளைன் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.